வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய புது வரவுகளை தான் பார்க்க போறோம். விளக்கு கடைக்கு புதுசு புதுசா ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த பதிவுல வந்து நிறையவே வித்தியாசமான பொருட்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். ஸோ நீங்க இந்த பதிவை ஃபுல்லாவே பார்க்கலாம். வாங்க இப்ப ஒவ்வொரு பொருளா பார்க்கலாம். நாம பெருமாளோட நம்மளுடைய இன்றைய பதிவுக்குள்ள போகலாம். இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் நாமம் தான் எப்போதுமே பீடத்தில் வரும், ஒரே பீடத்தில் இருக்கும். அந்த நாமத்துக்கு முன்னாடி அப்படியே பெருமாளே எழுந்தருளி இருக்கிற மாதிரி ஒரு உருவம் அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக சங்கு சக்கர நாமத்தோட பெருமாள் காட்சி தர்றார். இது வந்து நம்ம படத்தில் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம், அதாவது பிக்சராக தான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்துருப்போம். அது அப்படியே நம்மளுக்கு சிலை வடிவிலையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த பெருமாள் கும்பிட்றவங்களுக்கு கிஃப்டிங் பர்பஸ்க்காக, அல்லது எனக்கு சங்கு சக்கரம் நாமம்னாலே பெருமாள் கும்பிட்றவங்க ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ஸோ இது பெருமாளோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதோட சைஸும் பார்த்தோம்னா ஒரு 5 இன்ச்சு தான், 5.5 இன்ச்சு உயரம்தான் வர்றாங்க. பெருமாள் வந்து ஒரு 3.5 இன்ச்சில் நடுவில் இருக்கக்கூடிய பெருமாள் உயரமாக இருப்பார். சங்கு சக்கரம் நாமத்தோடு அழகாக இருக்கார். அது மாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணா வந்து சின்ன சைஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கில் இருக்கிற மாதிரியே எனக்கு சின்ன சைஸ் வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இப்போ 2 கிருஷ்ணா வந்து வர வச்சுருக்குறோம். 2 சைஸில் அழகாக கிருஷ்ணா வந்து வர வச்சுருக்குறோம். 1 கிருஷ்ணா பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு உயரம், 1 கிருஷ்ணா பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு உயரம், 12 இன்ச்சு 13 இன்ச்சு உயரத்தில் ரொம்பவே அழகாக நம்ம பெருசில் பார்க்கக்கூடிய அத்தனை வேலைப்பாடுகளும் நிறைந்த ஒரு கிருஷ்ணாவா இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது ரொம்பவே மாறுபட்ட வடிவில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சத்தை தான் பார்க்குறோம். பொதுவாகவே கற்பக விருட்சம் வாங்கினா அதில் வந்து கீழே வந்து கோமாதா அல்லது காமதேனு வச்செல்லாம் செட் பண்ணி சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு ஒரு சில பேர் வீட்டில் அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையே இந்த விருட்சத்துக்கு கீழே கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மரம் தான் இந்த கற்பக விருட்ச மரம். அதுவும் கீழே வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி நல்லா வேரோடி இது வந்து இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிளைகள் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கற்பக விருட்சம் பிராஸ் மார்க்கெட்டுக்கே புது வரவு. ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக அதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போடும்போது ஒரு 6 பீஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ ஸ்டாக் இருக்கும்போது வாங்கிக்கோங்க, அல்லது திரும்ப வர்றதுக்கு ஒரு 15 டேஸ்க்கு மேலேயே ஆகலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா அப்படின்னாலே நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக ஜஸ்ட் நிற்கிற மாதிரியான ஒரு உருவம் தான் நாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ராதா கிருஷ்ணா அப்படியே வந்து தத்ரூபமாக அவங்க எப்படி அந்த காலத்தில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க, அதை அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகாக உட்காந்து ஃப்ளூட் வாசிச்சிட்ருக்காரு. ராதை வந்து தண்ணி குடத்தோடு வந்திருக்கிறாங்க. தண்ணி குடத்தோடு வந்து நின்று கிருஷ்ணா கூட அவர் மேலே கை வச்சுக்கிட்டு அவரை ரசிச்சிட்டு இருக்காங்க. அவர் வாசிக்கிறத அவ்வளோ ரசித்து கேட்டுட்ருக்காங்க. அவர் ராதை மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மயிலும் அவருடைய இசைக்கு மயங்கி நிற்கிது. இந்த அழகு, அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த மர கிளை எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க. நான் இப்போ கையில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு ஹைட்டு எல்லாமே வந்து புரியும். அது மாதிரி இதோட பின்னாடி பக்கம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கிருஷ்ணரோட முடியாகட்டும், அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த மர கிளையாகட்டும், அதிலிருந்து வரக்கூடிய அந்த வேர் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. இந்த கிருஷ்ணாவும் இப்போ வந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு புது வரவாக வந்திருக்கு. மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாள், நம்ம இப்போ சமீபத்தில் 4 அடி பெருமாள் காமிச்சோம், அதுவே ரொம்ப அழகு. அதே மாதிரி இந்த பெருமாள் வந்து 1 அடி உயரத்தில் வந்திருக்கார். ரொம்ப அழகாக எங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுக்கலாம், 1 அடியில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த பெருமாள் வந்து 1 அடியில் வர வச்சுருக்கோம். 12 இன்ச்சு இந்த பெருமாளோட உயரம், ரொம்பவே அழகாக கம்பீரமாக காட்சி தர்றார். மாதிரி பார்த்திங்கன்னா சிம்ம துர்க்கை எப்போவுமே வந்து எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது. அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ, ஒரு தடவை அந்த சிம்ம துர்க்கையை பார்க்கும்போது பெண்கள் வந்து பக்கத்தில் வந்து நின்று அதை
தொட்டு பார்த்து தூக்குவாங்க தூக்கி பார்த்துட்டு தான் வச்சுட்டு போவாங்க அப்படிப்பட்ட சிம்ம துர்கை அழகாக வந்து அந்த பீடம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பீடத்தில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீடம் ஸோ அம்பாளோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக காட்டாமல் ரொம்ப அழகாகவும் இந்த சிம்ம துர்கை இருக்காங்க சிம்ம துர்கைன்னு மட்டும் சொல்லாமல் நம்ம சவுத் சைடு நம்மளுடைய தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இவங்கள தான் பத்ரகாளி அப்படின்னு கும்பிடுறதும் இந்த அம்பாளோட உருவத்தை தான் நம்ம வந்து பத்ரகாளின்னு சொல்கிறோம் ஸோ சிம்ம துர்கை அப்படின்னு எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் பத்ரகாளியாக பார்க்குறவங்களும் இதை வந்து பத்ரகாளினே சொல்லியே தான் வாங்கிட்டும் போகிறாங்க ஸோ இது வந்து அவங்க அவங்க ஊரில் கூப்பிடக்கூடிய வழக்கத்தை பொறுத்து இருக்குது இந்த மாதிரி விளக்கு கடைக்கு ரொம்பவே புது வரவாக வந்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா இந்த யானையும் சொல்லலாம் யானை அழகாக வந்து தும்பிக்கையை தூக்கி அதில் ஒரு பெல்லு ஒன்றை தூக்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரியும் இந்த யானையை வந்து இப்படி நாம் ஓப்பன் பண்ணிக்க முடியும் உள்ளே வந்து இப்படி ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் நாம் விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி ஒரு விளக்கில் விளக்கேற்றி அப்படியே உள்ளே வச்சு நாம் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது கப்பு சாம்பிராணி இருக்கு இல்லையா அது வச்சு நம்ம வந்து தூபம் காட்டுறதா இருந்தாலும் சரி இது அவ்வளோ அழகாக இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஒன்று நல்லா டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இஷ்டத்துக்கு அது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக திறந்து மூடுற மாதிரி இல்லை கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சி தான் திறக்க வேண்டியிருக்கு அது பார்த்திங்கன்னா ஓமாதால ரங்கநாதர் ரங்கநாதரோட லக்ஷ்மி தாயாரும் உட்காந்துருக்காங்க ரங்கநாதரும் தாயாரும் இருக்கிற மாதிரியான கோமாதா இது ரொம்பவே புதுசாக இருக்குது நானுமே இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை எப்போதுமே லக்ஷ்மி விநாயகர் அவங்க தான் இருப்பாங்க இதில் ஒரு பக்கம் கிருஷ்ணரும் ஒரு பக்கம் ரங்கநாதரும் தாயாரும் உட்காந்துருக்காங்க கீழே கன்றுக்குட்டி பக்கத்தில் மயில் இது எல்லாமே ஒரே பீடத்தில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெயிட்டான கோமாதா ஏன்னா கிரகப்பிரவேசம் வீடு அப்படின்னாலே வந்து கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே கோமாதா தான் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது இன்னுமே புதுமையான ஒரு கிஃப்டாக இருக்கும் அடுத்ததாக வால் ஹேங்கிங்கில் புதுசாக வந்திருக்கக்கூடிய கலசம் வடிவிலான விநாயகர் விநாயகர் இருக்கிற இடமே வந்து நம்மளுக்கு சுபிக்ஷம் கொடுக்கும் ஸோ இந்த விநாயகர் வந்து மங்கள சின்னமான கலசத்தை மாதிரியே வந்திருக்கு ஸோ இது அழகாக நம்ம வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் பூஜை ரூமுக்கு மேலே அந்த மாதிரி கூட அழகாக நம்ம வந்து இதை வந்து ஹேங் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் இது மாதிரி அரச இலையில் பிள்ளையார் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளையார் முகம்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இதுவுமே வால் ஹேங்கிங் வடிவில் இருக்கக்கூடியது ஹேங்கிங் விளக்கில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது அந்த விளக்கு வந்து அழகாக ஹேங் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அதை தாங்குற மாதிரி ரெண்டு முகம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தோன்னா தனியாக பார்த்தோன்னா தெரியும் நம்மளுடைய சைனீஸில் வர்ற மாதிரி முகம் ரெண்டு கொடுத்து அதுதான் ஆக்சுவலி இந்த விளக்கு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ரொம்ப ஆடாமல் தாங்குற மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த விளக்கு விளக்கு கலெக்ஷன் விதவிதமாக கலெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்பவே வந்து புதுமையான ஒரு விளக்காக இருக்கும்